சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி போக்சோ சட்டம் குறித்து மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு தரப்பில் அறிக்கைகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அப்போது போக்சோ சட்டத்தை விளம்பரப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்த போதிலும் அது தொடர்பான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து வருவதாக வேதனை தெரிவித்த நீதிபதி, வளர் இளம்பருவ உறவு பற்றி எடுக்கப்படும் திரைப்படங்களை திரையிடும் போது அதில் போக்சோ சட்டம் குறித்த எச்சரிக்கையை இடம்பெற செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். பதினெட்டு வயதுக்கு கீழான ஆண் பெண் காதல் திருமணம் செய்யும் போது போக்சோ சட்டம் பயன்படுத்தப்படுவதாகவும், இதனை தடுக்க 18 வயது வரை சிறுமிகள் என வரையறுத்துள்ளதை 16 வயதாக குறைக்க வேண்டும் என நீதிபதி யோசனை தெரிவித்துள்ளார். மேலும் சமூகத்தின் பிணியாக மாறியுள்ள போக்சோ குற்றங்கள் பெருகுவதற்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்ய மனநல ஆலோசகர்கள், சமூக ஆர்வலர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவை அமைக்கவும் தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே கள்ளக்காதல் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஒன்று கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.